கொரோனா பேரிடர் காலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் தங்களுக்கு காப்பீட்டுத் தொகை கட்டுவது, சாலை வரி, வாகன எஃப்சி காட்டுவது உள்ளிட்டவற்றில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை. உரிமைக்குரல் வாகன ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் பேரிடர் காலத்தில் பல்வேறு துறைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் வாகன வாடகை ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், இந்த பேரிடர் காலத்தை கருத்தில் கொண்டு வாகனங்களுக்கு எஃப்சி காட்டுவது, அதே போன்று மாத தவணை தொகையை செலுத்துவது, சாலை வழி காப்பீட்டுத் தொகை கட்டுவது உள்ளிட்டவற்றில் இருந்து கால அவகாசமும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. தமிழக அரசு ஓட்டுநர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றது. இதில் இந்த ஓட்டுநர்களுக்கு உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் கொரோனா நிவாரணமாக 100 நபர்களுக்கு 1,00,000 மதிப்பிலான பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தை முன்னிட்டு எங்களது உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்கள் சங்கத்தை சார்ந்த சுமார் 100 நபர்களுக்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளார்கள். நாங்கள் எங்களது ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக பின்தங்கிய உறவுகள் அனைவருக்கும் எங்களால் இயன்ற நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளோம். சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உறவுகளுக்கு செஞ்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு எங்களுடைய முக்கிய கோரிக்கை வந்து இப்போ இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு முக்கிய வேண்டுகோள் கொடுப்போம். சாலை வரி, இன்சூரன்ஸு, இந்த ஆடியோ அபிஷேக் சம்மந்தப்பட்ட இதுகளை தள்ளுபடி பண்ணணும். டாக்ஸ், இஎம்ஐ வங்கிகளுக்கு அரசின் சார்பாக அந்த உத்தரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மனு ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அனைத்து மாவட்டத்திலும் கொடுத்துருக்கோம். நெல்லை மாவட்டத்தில் வருகிற திங்கட்கிழமை கொடுப்போம். என் பேர் ஸ்ரீமதி கண்ணன், உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் நெல்லை மாவட்ட செயலாளர்.